பேட்டை ரூரல் ஊராட்சிக்கு உட்பட்ட கோடீஸ்வர நகர் பகுதியில் முதல் முறையாக வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கும் திட்டத்தை பஞ்சாயத்து தலைவர் சின்னதுரை இன்று தொடங்கி வைத்தார். பேட்டை கோடீஸ்வரன் நகர் உருவாகி 20 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த நகர் பேட்டை ரூரல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நகரில் 1500 குடியிருப்புகள் உள்ளன. இங்குள்ள வீடுகளில் சேகரிக்கும் குப்பைகளை வீட்டு உரிமையாளர்கள் இந்த பகுதியில் ஓரிடத்தில் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியில் கொட்டி வந்தனர். பொதுமக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு முதல் முறையாக தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களை வைத்து வீடு வீடாக குப்பைகளை சேகரிக்கும் திட்டம் இன்று காலை தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை பேட்டை ரூரல் ஊராட்சி தலைவர் சின்னதுரை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் முபின் முகமது இஸ்மாயில், பேட்டை ரூரல் ஊராட்சி துணைத் தலைவர் சுப்புலட்சுமி, வார்டு உறுப்பினர்கள் சுலட்சணா, நசீர் உசேன், முருகன், ஆறுமுகம், ராதாசெல்வம் மற்றும் சேது கோமதி நாயகம், சாகுல் ஹமீத், ராமமூர்த்தி, முருகானந்தம், கண்ணன் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அடுத்து